வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். சீன உளவு கப்பலுக்கு அனுமதி அளித்த மாலத்தீவு இந்தியாவுக்கு அச்சுறுத்தல். இஸ்ரேலினால் சுற்றி வளைக்கப்பட்ட கான்யூனிஸ் நகரம். பிரித்தானியாவிற்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நிர்ணயித்த காலக்கெடு. நாட்டிற்குள் நுழையும் மில்லியன் கணக்கானோர் டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பலுக்கான மூன்றாம் தரப்பு ஆய்வு சேவைகளை வழங்குவதற்கான IRS பதிவு. இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு சமீபத்தில் விரிசலடைந்துள்ளது. இதை பயன்படுத்தி சீனா மாலத்தீவுடன் நெருக்கம் காட்டி வருகின்றது. அண்மையில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூ சீனா சென்றிருந்த போது இரு நாடுகளுக்கும் இடையே 20 மேற்பட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த நிலையில் சியாங் யாங் ஹாங் 3 என்ற சீன உளவு கப்பல் இந்திய பெருங்கடலில் நுழைந்துள்ளதாகவும் இதுகுறித்து மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணியாளர்களின் சுழற்சி மற்றும் பொருள் நிரப்புதலுக்காக மாலத்தீவு துறைமுகத்தில் தங்களது கப்பலை நிறுத்த சீனாவிடமிருந்து தூதரக ரீதியாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்று சீன கப்பலை துறைமுகத்தில் நிறுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாலத்தீவு கடற்பகுதியில் இருக்கும்போது சீன கப்பல் எந்த ஆராய்ச்சியையும் மேற்கொள்ளாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன உளவு கப்பலை தங்கள் நாட்டின் துறைமுகத்தில் நிறுத்த மாலத்தீவு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் அது மாலத்தீவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சீன உளவு கப்பல் மாலத்தீவு வருவதால் இந்திய கடற்படை உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கான்யூனிஸை இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைத்தது. அந்த பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தரைவழி தாக்குதலில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 24 வீரர்கள் உயிரிழந்ததன் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பை ராணுவம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கான்யூனிஸ் நகரை இஸ்ரேல் படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே அந்த பகுதியில் ராணுவத்தினர் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அதன் விளைவாக கான்யூனிஸ் நகரம் தற்போது சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. காசாவில் கடந்த அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25,490 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 195 பேர் உயிரிழந்துள்ளனர். 354 பேர் காயமடைந்துள்ளனர். இத்துடன் இந்த பகுதியில் இஸ்ரேல் படையினர் கடந்த அக்டோபர் 7 முதல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25,490 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை 63,354 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 11 தேதி ஏமன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படையின் இருப்புகளை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தினர். ஆனால் ஈரானுடன் இணைந்த குழுக்களுக்கு எதிராக சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய படைகள் இணைந்து இரண்டாவது கூட்டு தாக்குதலையும் நடத்தியுள்ளனர். காசா மீதான இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலை கண்டித்து ஏமன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் செங்கடல் பகுதியின் சீரான கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதோடு உலகளாவிய பணவீக்கம் குறித்த தாக்கத்தையும் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் ஆகியோரால் உத்தரவிடப்பட்டது. இதற்கமைய ஒரு மாத கால அவகாசத்திற்குள் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் இருக்கும் அதிகாரிகளில் பிரித்தானிய குடியுரிமை கொண்டோர் மற்றும் அமெரிக்க குடியுரிமை கொண்ட அதிகாரிகள் உடனடியாக ஏமனை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கடிதம் ஜனவரி 20 தேதி முதல் இணையம் மூலமாக பகிரப்பட்டு வருகின்றது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான தகவலை ஐக்கிய நாடுகள் சபை செய்தி நிறுவனமான AFP செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. வலுவான எல்லைகள் கொண்ட தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மில்லியன் கணக்கான மக்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூ ஹாப்ஷையரின் லண்டன் டெரி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், நம்மிடம் நேர்மையான நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல்கள் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நமக்கு எல்லைகள் மற்றும் தேர்தல்கள் இல்லையென்றால் நாடு இல்லை. மில்லியன் கணக்கான மக்கள் சட்டவிரோதமாக நம் நாட்டிற்குள் நுழைகின்றார்கள். பலர் சிறைகளில் இருந்து வருகின்றார்கள். நிறைய பயங்கரவாதிகள் வருகின்றார்கள். அவர்கள் மனநல நிறுவனங்களில் இருந்தும் வருகின்றார்கள். இது மிகவும் மோசமானது என தெரிவித்துள்ளார். வடக்கு எல்லைகளின் நிலை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜோ பைடன் நிர்வாகம்
சமூகம் வரலாற்றில் மோசமான வேலைகளில் ஒன்றை செய்துள்ளது. இது நாட்டின் வரலாற்றில் மோசமான துயரங்களில் ஒன்றாகும். வட எல்லையில் நிலைமை மோசமாகி வருகின்றது. இரண்டு எல்லையையும் பார்க்க வேண்டும். தெற்கு எல்லை இதுவரை யாரும் பார்த்திராதது. இது நமது நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான அவலங்கள். ஒன்று, அவர்கள் மிகவும் முட்டாள்கள், அல்லது அவர்கள் எங்கள் நாட்டை வெறுக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய கப்பல் பதிவேடு என்ற வகைப்பாடு சங்கம் விசாகப்பட்டினம் ஹிந்துஸ்தான் சிப்பியாட்டில் தற்போது சாதாரண மறுசீரமைப்பில் இருக்கும் INS சிந்துகீர்த்தி நீர்மூழ்கி கப்பலுக்கு மூன்றாம் தரப்பு ஆய்வு சேவைகளை வழங்க உள்ளது. மூன்றாம் தரப்பு ஆய்வுகளை வழங்குவதன் மூலம் இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களுக்கான சேவைகளின் வரம்பை அதிகரிப்பதற்கு IRS ஒருபடி எடுத்து வருகின்றது. IRS ஆனது அர்ப்பணிப்புள்ள சர்வேயர்கள் மூலம் உள் பாதுகாப்பு மற்றும் தரத்தரங்களை உறுதி செய்வதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதாக கூறியது. மேலும் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் நீர்மூழ்கி கப்பல்களின் மறுசீரமைப்புகளை கப்பல் வகைப்பாடு சங்கம் ஆய்வு செய்யும் முதல் நிகழ்வு இதுவாகும். பாதுகாப்பு IRS ஆன CDR KK தவான் IRS திறன்கள் மீது நம்பிக்கை வைத்து INS சிந்து கீர்த்தியில் செயற்படும் அனைத்து பணிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்யும் மதிப்புமிக்க பொறுப்பை எங்களுக்கு வழங்கிய இந்துஸ்தான் சிப்யார்ட் லிமிடெட் மற்றும் இந்திய கடற்படைக்கு இந்திய கப்பல் பதிவேடு நன்றி தெரிவிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகள் மற்றும் கப்பல் அதிக நம்பகத்தன்மையுடன் செயல்பட்டு சேவைக்கு திரும்புகின்றது. இந்த இலக்கையடைய IRS எந்த கப்பலையும் விட்டு வைக்காது. INS சிந்து கீர்த்தி டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல் மூன்றாவது கிலோ மறுசீரமைப்பு முடிந்ததும் அது போருக்கு தகுதியானதாக இருக்கும் என்பதோடு இந்திய கடற்படையின் செயலில் உள்ள நீர்மூழ்கி கப்பலில் சேரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.